இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் பவர் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். அங்கே வந்து ஒரு வினோத் டிஃபன் சென்டர் அப்படின்னு ஒரு தள்ளுவண்டி கடையில் டிஃபன் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக அந்த வினோத் யார் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்துக்குமார் அண்ணா கடை அப்படின்னு நம்ம அந்த சிரியல் சர்ச் வாசலில் ஒரு டிஃபன் கடை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சூப்பராக அந்த கொத்து இடியாப்பம், சிக்கன் தோசை இதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாரு, செமையாக இருந்தது. அவங்களோட பையன்தான் வந்து வினோத் இங்கே வந்து பவர் ஹவுஸ் ரோட்டில் போட்டிருக்காரு, கடை போட்டிருக்காரு. ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பார்க்குறப்ப வாயெல்லாம் ஊறுதுங்க. தோசையில் முட்டை, அது மேலே அந்த சிக்கன் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்குறப்ப வாயெல்லாம் ஊறுது. என் கூட ஜாயின் பண்ணுங்கள், நம்ம இந்த வினோத் டிஃபன் கடையில் சில ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வினோத் டிஃபன் கடை பார்த்திங்கன்னா, இந்த பவர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வினோத் இருக்காரு. வினோத் வந்து அப்பா கடை அந்த பக்கம், பையன் கடை இந்த பக்கம் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு. வினோத்கிட்ட பேசுவோம். ஹலோ வினோத், ரொம்ப சந்தோஷம். அப்பா கடையில் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், உண்மையில கலக்கிட்டு இருக்காரு அவரு. இங்கே நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம அப்பா கடையில் பண்ண மாதிரி சிக்கன் தோசை, குடல் தோசை, காளான் பூண்டு தக்காளி, ஓகே, தோசை எடுத்தா அப்படியே மாதிரி அதே மாதிரி சேவையில் சிக்கன் சேவை, குடல் சேவை, பூண்டு தக்காளி அந்த மாதிரி சேவை ஐட்டம் ஃபுல்லாக கலக்கிலேயே, சிக்கன் கலக்கி, குடல் கலக்கி, ஓகே, பூண்டு தக்காளி அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டமாக இருக்கும். என்ன டைத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நம்ம 7:00 வந்துடுவோம். சரி, க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:00 ஆயிடும். சரி சரி. இது வந்து இப்போ அப்பாவோட கடைக்கும் அன்னபூர்ணி டிஃபன் சென்டர் தான், ரெண்டு ஒரே கடை தான். ஓ ரைட் ரைட் ரைட். அப்பா நான், அவங்க பையன் நான். சரி சரி சரி. ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அப்பாவா? அப்பாவோட தான் எங்களுக்கு. சரி சரி சரி. ஸோ எல்லாமே அவரோட தான், எல்லாமே அவரோட தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். முத்துக்குமார் அண்ணா அவர் பேர். அப்படி வித்தை காமிச்சிட்ருப்பாரு அங்கே அந்த சிறியன் மாத்தோமா சர்ச்சு கீழே. ஓகே, இங்கே அங்கே அப்பா கடையில் சில ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு. இப்போ இங்கே வந்து என்ன விரும்பி சாப்பிட்றாங்க உங்கள் கடையில எல்லாம்? இங்கே நம்ம கடையில் சாப்பிட்ற நம்ம கஸ்டமர் சிக்கன் சேவை சாப்பிடுவாங்க. சிக்கன் சேவை, சிக்கன் சேவை எல்லாம் சேவை ஐட்டாக கொஞ்சம் பெஸ்ட் இங்கே. ஓகே ஓகே. சேவை தோசை கொஞ்சம் பெஸ்ட். இப்போ ரெண்டு தோசை 30 ரூபாய் கொடுத்துருக்கோம். சரி, இட்லி ஒரு இட்லி 7-6 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். சிக்கன் தோசை ஐட்டம், சிக்கன் தோசை 50, குடல் தோசை 60, காளான் தோசை 30, தக்காளி 40, பூண்டு 30 ரூபா கொடுக்குறோம். ஓகே, இந்த சிக்கன் சிக்கன் சேவை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருவோம். 100 ரூபா, ஓகே ஓகே. குடல் சேவை 120, 120, காளான் சேவை 70 ரூபா கொடுக்குறோம். சரி சரி. சுடலை குமார் அப்படின்னு இப்போ நம்ம கூட பேச போகிறாரு, இங்கே ரெகுலர் கஸ்டமரு, அவர்கிட்ட கேட்போம். சரிங்க, டேஸ்ட்ல எப்படி இருக்கும் நம்ம வீடு? வேறு லெவலில் இருக்கும். சரி, சின்ன கடையில் தான் சாப்பிடுவேன். சரி, ரெஸ்டாரில் தான் ஓடுறேன். ஓகே, ரெகுலராக தான் சாப்பிடுவேன். சரி சரி. சிக்கன் சேவை, தோசை எல்லாமே அருமையாக இருக்கும். ஓ, ஓட்டிட்டு போறீங்க எப்படி இருக்கு? சரி சரி, சொல்லிட்டோம்னா அதுக்கு நம்ம என்னென்ன டேஸ்ட் கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாப்புல. ஓகே ஓகே ஓகே. சட்னி பெஸ்டா? சரி ஓகே. இப்போ அடுத்து நான் ஐ மீன் அடுத்ததுங்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் சேவை, கோழி கொத்து சேவை வாங்கியிருக்கேன்.
இதுக்கு வந்து சட்னி, சட்னி தான் பெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சட்னி வகைகள், அப்புறம் தக்காளி சட்னி, சாம்பார், குருமா எல்லாமே இருக்குது. இது இது வந்து ஒரு கிரேவி சால்னா நினைக்கிறேன். எல்லாம் எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க. செல்ஃப் சர்வீஸ் தான். ஆ ஓகே ரைட். கூட ஒரு கலக்கி. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம ரிவ்யூ பண்ணுற அந்த ஒரு சுகமே தனிதாங்க. அது இந்த மாதிரி இந்த இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பக்கத்து ரோடு பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. அந்த கிராஸ்கட் ரோட்லேருந்து அப்படியே 100 feet ரோடு, அந்த ஆரஸ்புரத்துலேருந்து வர வண்டியில் மேம்பாலத்தில் இறங்கி திரும்பும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா காமாக இருக்கும். பக்கத்தில் வந்து அந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸுகள்லாம் நைட்டு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறக்காக வந்திருக்கோம். நல்ல குவான்டிட்டி சிக்கன் சேவை, சிக்கன் சேவைக்கு சட்னி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கொத்தி போட்டுறாங்க, முட்டையும் போட்டு குத்துறாங்க. அதில் சேவை பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நல்லா ஒரு இந்த ட்ரையாலாம் இல்லை சாப்பிடுவேன். மென்று முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. சிக்கன் அந்த கொத்துக்கறி மாதிரி பிட்டு பிட்டு பிட்டாக அப்படி கொத்திட்டாங்க. அவர் கொண்டு வந்திருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கொத்துக்கறி மசாலா மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த எஸ்ஆர் கம்பெனியோட டிரைவர் பேசிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, சுடலை சம்திங் பேர். அவர் பாருங்கள், இங்கே டெய்லி வந்து நைட்டு பஸ் ஓட்டிட்டு போகிறார் மார்த்தாண்டத்துக்கு. இங்கே தான் சாப்பிட்டுட்டு போகிறாரு. ஸோ அவர் எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இங்கே சாப்பிடுவார் இல்லையா? ஏன்னா அவங்க நைட்டு வயிறு எதுவும் கோளாறு பண்ணக்கூடாது. கடைக்கு கடைக்கியோட சேர்த்து சேவை. சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாலாம் இல்லை, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஓகே, இது அடுத்தது நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கொத்து. ஒரு சிங்கிள் சப்பாத்தியை பிச்சு போட்டு முட்டை சிக்கன் வெங்காயம்லாம் போட்டு நல்லா கொத்தி கொடுத்துட்றாங்க. இதுக்கும் சட்னி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சட்னியும் தக்காளி சட்னியும் எடுத்துக்கலாம். வந்து ஓகே, எக்கு கொத்து, சிக்கன் கொத்து சப்பாத்தி. இது வந்து சிங்கிள் சப்பாத்தி, நிறைய பேர் வந்து ரெண்டாக வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்ல இந்த சேவை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டி. ஆக்சுவலாக ஒன்று சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சிரும் அந்தளவுக்கு குவான்டிட்டி. சப்பாத்தியும் சிங்கிள் சப்பாத்தி, நல்ல பெரிய சப்பாத்தி. அட்டகாசமாக இருக்குங்க உண்மையிலே. கொத்து புரோட்டா சாப்பிட்ருக்கோம், கொத்து சப்பாத்தி அவ்வளோ சீக்கிரம் நம்ம எங்கேயும் சாப்பிட மாட்டோம். அதேமாதிரி கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் கோயம்புத்தூர்காரங்களில் கொஞ்சம் கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. என்னென்னா புரோட்டாவுக்கு வந்து தேங்காய் சட்னி சுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு. அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தாங்க அதோட அருமை தெரியும். அது இந்த கொத்து புரோட்டா இருக்கு இல்லையா, கொத்து புரோட்டாவுக்கு கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற சட்னி, நீங்கள் அடிமையாகவே மாறிடுவீங்க. இதுக்கும் இந்த கொத்து சப்பாத்திக்கும் அட்டகாசமாக இருக்குது இந்த சட்னி. உள்ளே இழுக்குதுங்க அப்படி டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது நீங்கள் கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அந்த ரொம்ப அவ்வளோ ரெகுலராக வந்ததில்லைன்னா அந்த சேவை, கொத்து சேவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான். நல்ல சப்பாத்தி. இங்கே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். சட்னி குருமா எல்லாமே நம்ம தான் ஊற்றிக்கணும். கொஞ்சம் குருமா ஊற்றிட்டு வரேன். அதில் குருமா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை, ஆவரேஜாக இருக்குது. சட்னி எல்லாத்துக்கும் பொருந்தி போகுது, சூப்பராக இருக்குது. தக்காளி சட்னி நல்லாயிருக்கு. கடைசியாக நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா குடல் தோசை, குடல் முட்டை தோசை. அதுக்கு சட்னி, சட்னி சாம்பார். எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க ஐயோ சாம்பார் ஊற்றிடக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. நானும் அதாங்க நினச்சேன், நல்ல வேளை சாம்பார் ஊற்றலை, கை வந்தது. இது வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற தோசை இல்லை, ஏன்னா உள்ளே ஆல்ரெடி குடல் மசால் இருக்குது. ஸோ நல்ல வேளை ஊற்றலை, சட்னி மட்டும் ஊற்றிருக்கேன். ஏன்னா
கொஞ்சம் அந்த காரத்துக்கு அந்த சட்னி வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, உள்ளே என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆவி பறக்குது பாரு. குடல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஆட்டு குடல் தோசை, முட்டையெல்லாம் வச்சு நல்ல ஒரு பெரிய சைஸ் தோசை. இது வந்து 60 ரூபா அவர் சார்ஜ் பண்ணுறதா சொன்னதாக ஞாபகம். நான் செம்ம ஒர்த்து. ஓகே, எப்படி சொல்லி சாப்பிடுவோம். சட்னி பார்த்தீங்கன்னா கடலை சட்னிங்க, கொஞ்சம் நிலக்கடலை செய்திருக்காங்க. தோசை கூட சாப்பிட்றது தான் எனக்கு அது க்ளீனாக தெரியுது. ஓகே, அப்படி குடல் நம் மையப்பகுதியிலேருந்து பிச்சு. குடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அந்த ஒரு ஸ்மெல் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பொங்கல் ஸ்பெஷல். இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கேயும் ட்ராவல்லாம் பண்ண முடியல. கீதாவுக்கு கடுமையான இருமலுங்க, சளி பிடிச்சிட்டு இருமல். ஏன்னா இந்த தடவை கோயம்புத்தூரில் கடந்த ஒரு 15 நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல மழை, ஐ மீன் மழை இல்லை, குளிர் அப்படியே மேக மூட்டமாகவே இருந்தது. ஓகே, இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் பவர் ஹவுஸில் அந்த பவர் ஹவுஸ் ஆஸ்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அனுபூர்ணி டிஃபன் சென்டர், அதாவது நம்ம வினோத் டிஃபன் கடை அப்படின்னா இங்கே தெரியும். அங்கே தான் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டோம். சேவை சிக்கன் கூட முட்டை சேவை, அதுக்கப்புறம் வந்து கொத்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு குடல் தோசை, இதெல்லாமே சாப்பிட்டோம். எல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா காரசாரமாக நல்லா ஒரு அது வந்து இங்கே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட வராங்க பாருங்கள். அவங்க தகுந்த மாதிரி நல்லா சுருக்குன்னு இருந்தது. அது கடைசியில் குடல் தோசை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல குளிருக்கு அட்டகாசமாக இருந்தது. ப்ரைஸிங் எல்லாம் வந்து நல்லா பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு தான் நான் சொல்லுவோம். குடல் தோசையில் 60 ரூபா அவர் ரேட் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. வந்து சாப்பிடுங்க, நல்லா க்ளீனாக இருக்குது ஏரியாஸாக, ஏரியா சுற்றி முற்றிலாம் க்ளீனாக வச்சுருக்கு அப்படி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையோட கூகுள் லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். எல்லா நாளும் கடை இருக்காமல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார். உங்கள் எல்லாத்துக்கும் அற்புதமான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் லீவுக்கு எல்லாம் எங்கே வெளியூர் போயிட்டு இருந்தீங்க, நல்லா சேஃபாக போங்க, எல்லாம் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், எல்லாம் சந்தோஷமாக அந்த பொங்கல் கொண்டாடுங்க. நாங்கள் இந்த பொங்கலுக்கு கோயம்புத்தூர் தான். பொங்கல் முடிச்சுட்டு நம்ம டிராவல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டாடா பை.